Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா பமி வந்துட்டு ஒரு புது டிஷ்ஷை பண்ண போறோம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். புது டிஷ்ஷன்லாம் சொல்ல மாட்டோம். இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் ஷார்ட்ஸ்ல பார்த்த டிஷ்ஷை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்க மேல ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தல, ஆர் யூ ரெடி? எஸ் ரெடி. கம், லெட்ஸ் கோ. எப்படி வரும் தெரியல. வரும் வரும், வேற மாதிரி நீங்க சமைப்பீங்க பமி. போங்க 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 போங்க. நீங்க ஒரு பெரிய குக் அப்படிங்கறது மறந்துட்டீங்களா? 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 நான் சமைக்கிறதெல்லாம் ஓகே, அது எப்படி வரும் தெரியல. இப்ப வரும் பாருங்க ப்ரோ. இதுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் சொல்லவே இல்லையே நீங்க. ஓ, அதான் தேடிட்டு இருக்கீங்களா? நம்ம என்ன சமைக்க போறோம்னு சொல்லவே இல்லையே. சீஸ் கிறிஸ்பி சிக்கன், அதுதான் நம்ம சமைக்க போறோம். முதல்ல சீஸ், அதுக்கப்புறமா ஒரு கொசு பேட்டு. ஏன்னா வந்துட்டு கிச்சன்ல ஏகப்பட்ட கொசு இருக்கு, தேடி தேடி நம்ம அடிக்கிறோம். அட்டி பாரு அம்மி, என்ன நீ கொசு முட்டை வளர்த்திட்டு இருக்கியா நீ? ஆக்சுவலி இங்கே வந்துட்டு மழை வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நிறையா தண்ணி வெளியே நிற்கிது போல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கொசு உருவாய் உள்ளே வந்துட்டுருக்கு. இத்தனைக்கு நாங்கள் அந்த இந்த மாதிரி டோர்லாம் வச்சுருக்கோம், கொசு உள்ளே வராமல் இருக்கிற டோர். அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எதையோ ஒன்று பண்ணி உள்ளே வந்துடுதுங்க. அதனால கொசு பேட்டு வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மேட்டு, கொசுபத்தி இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது. அதனால யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா ப்ரோ, ஆரம்பிக்கலாமா? இப்போ இன்றைக்கி ஒரு கொசு பறந்துச்சுடி. எப்படி? ஓகே பாமி, கம் ஆன். மெயினான பொருட்கள் இதுதான். இது முட்டை, அப்புறம் சீஸ், அப்புறம் சமைக்கிற கடாய், அப்புறம் சிக்கன். எங்க அது? சிக்கன் கழுவணும், அதுக்கப்புறம் ரஸ்க். ஆ, சிக்கன் எடுத்துட்டு வா போ. என்ன பண்றீங்க? கிளீனிங். போன்லெஸ் சிக்கன் கிளீனிங். என்னமோ எடுத்து வரீங்க, என்னது இது? இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட், கிறிஸ்பினஸ் கொடுக்குறதே இதுதான். இதை தான் நம்ம பவுடர் பண்ணி அந்த கேஎஃப்சி சிக்கன் வந்து பண்ண போகிறோம். கேஎஃப்சி சிக்கன். ஓ, கேஎஃப்சிக்கே நீ போட்டியாக வர போகிற? ஆனால் கரண்ட் இல்லை, எப்படி பவுடர் பண்ணுறது? நீ தான் ஐடியா பண்ணி ஐடியா சொல்லணும். நீ கேமரா பிடிச்சனா நான் பாட்டு நான் பண்ணி தருவேன். பவுடர் வாயில் போட்டு கர 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 கரக்குன்ட்டு ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோ. அந்த கவருக்குள்ளே வச்சுக்கோ, கல் இருக்குல்ல, அந்த கல்லை வச்சு இப்படி 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 பண்ணால் பவுடர் ஆக போகுது. எப்படி நம்ம ஐடியாஸ்? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டாம், இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டாம். மூளைன்னு ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் இதெல்லாம் யோசிப்பான். பார்த்தில அதிகமாக மூளை இருந்தால் இப்படி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உள்ள போடணுங்கிற அவசியமே இல்லை ப்ரோ. மேலே வச்சு இப்படி மடக்கி இது பண்ணாலே போதும். சின்ன கவர். நீங்கள் இது கல்லெடு. இப்படியா? கல் உடஞ்சிட போகுது, பயமா இருக்கு. நீ அடிச்சு வடிக்கிறது பார்க்கறதுக்கு இது இது ரொம்ப அடிக்க வேணாம். ஒரே நிமிஷம், பெரிய ஒரு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி பிஎஃப்சி சிக்கன் ஆரம்பிச்சிடலாம். பிஎஃப்சி சிக்கன் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஆரம்பிச்சிடலாம். ஓ, எல்லாம் ஈஸி தானே. ஒரு நாலு சிக்கன் எடுத்து போட்டு இந்த கிரம்ஸ் பண்ணவனே 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இரு, இங்க வா, இன்னும் முடியல. அவ்வளவு போது பவுடர். கம் ஆன் பாமிங்க, மிக்ஸி அந்த ரிம்ஸ் பார்த்தலாமா? கரெக்டா வரலச்சுக்கோ. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். சும்மா இந்த என்ன சொல்றது, வெறும் இந்த சீஸ் எல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. அதனால நம்ம நம்மளோட இந்தியன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபியூஷன் டிஷ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய். இப்போ நீங்க உங்க ஸ்டைல்ல வரீங்க. உப்பு போடணும்ல? உங்க ஸ்டைல்ல வரீங்க. ஆமா, அதான் நான் சொன்னேன். இது நான் இப்போ பண்ண போறது இல்ல, ஒன்னு பண்ணுவோம். இரு இரு, ஃபியூஷன் டிஷ் இது. என்ன தெரியுமா பண்ணலாம்? கட் பண்ணிக்கிட்டு சீஸ் எடுத்து உள்ள வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா உங்க மசாலா லைட்டா வச்சு, இதுல லைட்டா வச்சு முட்டைக்குள்ள லைட்டா விட்டு கொண்டு போய் போட்டுறலாம். அதான் ப்ரோ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப டிஷ் பேர் எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, டிஷ் பேர் லைட்டா மாறிடுச்சு. நான் பல்லு விளக்கம் போது நினைக்கிறேன், சிக்கன் சாப்பிட்டு பல்லு விளக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பல்லு கெட்டு போச்சு அப்படின்னா பல்லு விளக்க போறே நீ. சிக்கன் சாப்பிட்டு போய் பல்லு விளக்கணும். ஓகே, இப்ப நம்மளோட மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு தேவையானது கொஞ்சமா மஞ்சள்தூள். சேம் மசாலா, சேம் மசாலா. நீ அப்படியே சமைச்சா கூட நல்லா இருக்கும் பாமி.
கொஞ்சம் காரமா இருந்தா தானே நல்லா இருக்கும். நீ பாரு வேணா அது எப்படி வரப்போகுதுன்னு. புளி நார போகுதுன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. எப்படி நல்லா இருக்கும். KFC சிக்கன் சமைக்கிறதுக்கு நின்னு என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு இப்போ. உப்பு எல்லாம் இல்லாம நீ சாப்பிடுவியா சிக்கன்? உப்பு போட்டா வேலை முடிஞ்சல அந்த முட்டையில. முட்டையில உப்பா? முட்டையில தானே இப்படி முக்கிய கொண்டு போய் போட போறோம். ஓகே லைட்டா தான். லைட்டா ப்ரோ நான் உங்ககிட்ட என்ன ப்ரோ சொன்னேன், இதுங்க முக்காதீங்க, ஓபன் பண்ணுங்க, சீஸ் வைங்க, அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பெரட்டினா சீஸ் வெளியே வந்துடும். வராது. அது எப்படி வெளியே வரும்? இது இப்படி பெரட்டி வச்சு கழிஞ்சுட்டீங்களே இப்படியே இருக்கா? அப்புறம் நம்ம கட் பண்ணி உள்ள வச்சுட்டு முட்டை ரஸ்க் எல்லாம் டக்கன் பெரட்டலாம். ஷோ என்ன கொஞ்சம் செய்ய விடுங்களே. பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்னது இந்த ஒரு நாலு சிக்கனை வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு டிஷ் உருட்டிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. கேவலமா வரப்போகுது அது வேணா தெரியுது. பாமி நான் பார்த்த வரைக்கும் யாருமே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டதே இல்லை. உப்பு வேணா போடுவாங்க. எப்பவுமே நம்ம ஒருத்தங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பண்ணணும். நீ பிஎஃப்சி சிக்கன்ல அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணுமா வேண்டாமா? பிஎஃப்சி சிக்கன்ல நம்ம நீ வரியாடா பிஎஃப்சி சிக்கன்ல. என்ன பமி சங்கடப்படுத்துற நீ? ஆனாலும் பரவாயில்ல சாப்பிட்ற விஷயம் தானே. ஆமா நம்ம குட்டி மட்டும் எடுத்துடலாமா? குட்டி மட்டும் எடுத்து நிக்கி கூட கொண்டு போய் வைக்க போறிய நீ? பாமி இது மிக்சிங் எல்லாம் நான் சூப்பரா பண்ணேன். மிக்சிங் ஆயிடுச்சு. ஆ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இது பாரு பால் பால் மாதிரி ஆயிருக்கு பாரு. பால்ல நம்ம மில்க் மேட் போட்டா எப்படி இருக்கும்? இப்ப அது கட் பண்ணனும். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. விவேக் சொல்லி கொடுத்ததும் இதுல பாத்துக்கோ. மூணு சீஸ் நாலு சீஸ் சீஸ் பக்கம் உள்ள வைக்கலாம். சூப்பரா வரும். ஓகே அடுத்து ஸ்டவ் பத்த வைங்க ப்ரோ. கை கழுவிட்டு வந்துரு போங்க. இதெல்லாம் முக்கணும். நான் முக்கிக்கிறேன் போங்க. நம்ம சிக்கன நான் தான் பண்ணுவேன். எல்லா கிரெடிட்டும் நீ எடுக்கணும் இப்ப அதானே? சரி என் கிரெடிட் கார்டே நான் உனக்கு கொடுத்துறேன். பில் கட்டிக்கோ போ. வேண்டாம் அப்படி இருக்கு நீ தெரிய மாட்டேன். ஆயில் எடுக்கவே இல்லை. அது எங்க இருக்கு? அதான் ஷெஃப்க்கு அதெல்லாம் தெரியாது. கீழே இருக்கு கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் எவ்வளோ லிட்டர் ஊற்றணும் பாமீங்க? உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஊற்றிடுங்க. நாங்கள் ஒரு டின் வச்சிருக்கோம். அந்த டின் எல்லாம் ஊற்றி நாலு சிக்கன் சமைச்சு செருப்படி வாங்க சொல்கிறேன் வீட்டில். என்ன பண்ண போறோம் இப்ப நம்ம எடுத்து ரெண்டு முக்கு முக்கி இதுல ரெண்டு முக்கு முக்கி எடுத்து உள்ள போட போறோம். ஆமா அதுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சே பாமி எப்படி நான் சொல்லி கொடுத்த மாதிரி வேற மாதிரி பண்ற போங்க. இன்னி கொஞ்சம் நல்லா போது போது. ஐயோ வேண்டாம் வேண்டாம் இன்னி கொஞ்சம் என்ன கறிஞ்சு போவோம் ப்ரோ. இதுக்கு தான் மெயின் செஃப் கூட வேணும் சொல்றது. சரி ஓகே. ஐயோ என்ன சூடாகவே இல்ல பாத்தியா சவுண்டே வரல. இதுக்கு தான் செஃப்க்கு படிச்சுட்டு வரணும்னு சொல்றது. அது மொத்தமா உள்ள இப்ப ஊறி போயிடும். என்ன இல்ல இல்ல முட்டையில முதல்ல சிக்கனை குளிப்பாட்டுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் கிரம்ஸ்ல வந்துட்டு சிக்கனை ட்ரை ஆக்குறோம். நிறைய இடத்துல இல்லாம இருக்கு பாரு. இதுதான் கஞ்சத்தனம் பாப்பா இவ பமி. நல்லா தூங்க பமி. போதும் பமி. திஸ் இஸ் நாட் KFC சிக்கன். இப்படியும் இருக்கு பெரிய பெரிய சிக்கன் இருக்குல்ல அது வந்துட்டு அதுக்கு மேல பொடியே தூவுவாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் சிக்கன் தான். இது பிஎஃப்சி சிக்கன். நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டா செமையா இருக்கும் பாமி. அது தெரியும் எனக்கு. அதாச்சு பண்றப்ப மோட்டிவேட் பண்ணனும். அப்பதான் பாரு எப்படி மோட்டிவேட் பண்றோம். டிஷ் பண்றதுக்கு எனக்கு இப்ப பார்த்தோம் எப்படி மோட்டிவேட் பண்றோம்ன்றது பாமி. அப்பதான் அடுத்து அடுத்து கம் ஆன் பாமி. இங்க பாரு இங்க சீஸ் தெரியுது பாரு எடுத்து போடுங்க. நீங்க பண்ற சிக்கன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாமி.
வாவ் நல்லா இருந்துச்சு பாரு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா பம்மி பண்ண சிக்கன்ல அது எப்படி நீ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னி என்ன சொன்ன நீ? இனிமேல் குக்கிங் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பண்ணுறப்போ அந்த கேப்பு இந்த டேபிள் இந்த டேபிள் ஒன்று நம்ம குக்கிங் டேபிளாக மாற்றிடலாம் பம்மி. இப்போ இங்கே வீடியோ எடுத்துக்கலாம், சரி உன்னால் நிற்கவும் முடியும். எங்கே இங்கே இந்த டேபிள் சமைக்கிறது இடமே இல்லை. சின்ன ஸ்டவ் ஒன்று வாங்கிடலாம், கேம்பிங் ஸ்டவ் இருக்குல்ல. ஆமாம் அது வாங்கிடலாம். அது கேம்ப் போகிறப்ப தானே அந்த ஸ்டவ் யூஸ் பண்ணணும். நம்ம தான் டெய்லியும் கேம்புக்கு தான் இருக்கோம். இது சிக்கன் பாரு செமையாக வந்துருக்குடோய், நல்லா இருக்கு பாரு, ரொம்ப பவுடர் ஆயிடுச்சு பம்மி. உன்னோட சிக்கன்லேயே இதான் A1 சிக்கன் பம்மி, வேற மாதிரி சிக்கன் போ. தெரியல ஃபஸ்ட்டு இது போட்டது தானே போட்டது ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம் அதை எடுத்துரு. இந்த சிக்கன் வந்துட்டு போய் அவங்க அம்மாவே மேலே போய் பார்த்துட்டு வந்திருக்கும், அந்தளவுக்கு நீ வேக வச்சிட்ட நடக்கிறதுக்கு போய். வா சீஸே வந்துட்டு பொரியிற அளவுக்கு நீ பொறிச்சு எடுத்துருக்க, செமையாக இருக்கு பம்மி. எங்கேயோ போயிட்டீங்க பம்மி, எங்கேயோ போயிட்டீங்க. ஸ்மெல்லு நல்லா இருக்குல்ல, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு வந்து. இங்கே பார்த்தீங்களா சீஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கு, செம்மையாக இருக்கு போய் பம்மி. சீக்கிரமாக சமைச்சிடு, அதுக்குள்ளே அடுப்பு மாற்றிட்டோம் நம்ம. ஆமாம் அந்த அடுப்பு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த துணியை வச்சேன், துணியை வந்துட்டு கரைஞ்சிருச்சு. ஃபைபர் க்ளோத் வச்சு அதனால அதுலேயும் ஒட்டிடுச்சு. நீ வேறு கழுவி வேறு எடுக்கணும் பம்மி. இது பிரெயின் இருக்கிறவன் தான் இது வச்சு எடுத்தது, எனக்கு பிரெயின் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்களா இதுதான் அந்த சீஸ். ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து குக் பண்ணியாச்சு, இல்லை ரஸ்க்கு போட்டால் உள்ள மட்டும் வந்துட்டு சீஸ் வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. பண்ணிங்க என்னங்க இதுதான் கரெக்டாக வந்திருக்கு, சீஸ் வெளியே வந்திருக்கு. ப்ரோ என்ன ஷோகேஸ்க்கு எங்கேயோ கா எதையோ எடுத்துகிட்டு போகிற மாதிரியே காட்டிகிட்ருக்கீங்க, நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. அப்பா சீஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு பாரு. ம் இப்படி சரி உட்காரலாம். சரி ஓகே உட்காருவோம். மடியில் வந்து உட்கார. அது இல்லை அது இல்லை இதை எடுத்து சாப்பிடு. எனக்கு அது வேணாம், எனக்கு இது போதும். சீஸ் இந்த மாதிரி வெளியே வந்துருக்கு பாரு, இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு. என்னமோ கீழே இருந்துச்சு, பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பாரு இங்கே பாருங்க 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 பாருங்க, சே 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 பாருங்க பாரு அந்த சீஸாக டேஸ்ட் வந்துருச்சு மேம். மேலே கொஞ்சம் ஒலிவ், ஆ நம்மக்கிட்ட ஒலிவ் இருந்துச்சுல்ல, யூ நீ சாப்பிட்றது பார்த்து எனக்கு வாந்தி வருது. நல்லா தான் இருக்கு, டேஸ்ட் இருக்கும், வேற மாதிரி இருக்கு. இது என்ன சாப்பிட்டு பார்க்குறேன். ஓய் சீஸ் பார் எப்படி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றேன். உள்ள உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டு நம்மளே உட்கார்ந்து நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் இந்த முழங்காத்தூள் போட்டதுனால தான் நல்லா இருக்கு. சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு உள்ளே போய் இன்னும் செரிக்கவே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் வந்துட்டு சிக்கன் சமைச்சிருக்கேன். நிறைய பேர் கொடுத்து ரிவ்யூ கேட்டோம், நல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இப்போ வந்துட்டு பம்மிக்கு வந்துட்டு PFC சிக்கன் அப்படின்னு ஒரு சிக்கன் கடை ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் போட்டுடலாம். ஆ போட்டுடலாமா, போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி PFC சிக்கன் நாங்கள் வச்சிட்டோம், பம்மிஸ் ஃப்ரைட் சிக்கன் ஆன்லைனில் மட்டும்தான். நாலு நாளில் வந்து உங்களுக்கு சேரும், சாப்பிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க. நாலு நாள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வரும். அடுத்து என்ன டிஷ் சமைக்கலாம்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி ஓகே, நான் போகிறேன், பை.